நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்காக ஒரு டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னை நம்புங்க, சைலண்டா நான் சொல்றது எல்லாத்தையும் கேளுங்க. நான் கொடுக்கக்கூடிய மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் தன்னம்பிக்கையோட தைரியமா எடுங்க. இந்த டேரோ ரீடிங் உங்களுக்கு கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். என்னுடைய சிக்ஸ் சென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்ம சேனலில் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற மெசேஜ் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆல் ரைட், நம்ம நிறைய விதமான டேரோ ரீடிங்ஸ் பண்ணியிருக்கோம். பட் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுக்கான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் பொருளாதார நெருக்கடிக்காக தான் இன்னைக்கு ரீடிங் பண்ண நான் வந்திருக்கேன். நிறைய விஷயங்களை நீங்க நோட்டீஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்க கார்டை பார்க்கும்போது நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இந்த பிரபஞ்சத்திற்கு புரிஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஏஞ்சல் கார்ட்ஸும் அதான் எனக்கு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பொருளாதார நெருக்கடி உங்களை சுத்தி இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ரியலுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் ஆல் யுவர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பொருளாதார ரீதியான பிரச்சனைகளுக்கும் இதுதான் முடிவு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பித்து இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சயின்ஸை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சில நேரத்தில் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், என்ன இந்த உலகத்தில் எதுவுமே உண்மை இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்குதே, எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எப்பவுமே மனசில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். I just want you to understand, உங்களுக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை. பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு வரக்கூடும் அப்படின்ற ஒரு சைன், ஒரு அறிகுறி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஏஞ்சல் நம்பர் வழியாக இருக்கலாம், இல்லை யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு, ஆனால் அந்த கைடன்ஸை நீங்கள் பெருசாக எடுத்துக்கல. இது உண்மைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம், எனக்கு ஒரு சைன் கிடச்சிது, ஒரு அறிகுறி கிடச்சிது, ஆனால் நான் அதை நோட்டீஸ் பண்ணலை. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான சயின்ஸ் கிடச்சிருக்கும், ஆனால் நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னா, உங்கள் காசு பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான உதவி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சில நேரம் நம்மளுடைய நிலையில நம்மளே நம்ப மாட்டோம் இல்லையா, பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பி தான் ஆகணும். உங்களுக்கான டிவைன் டைமிங் வந்தாச்சு, உங்களுக்கான தீர்வு, நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற தீர்வு, தேவையான இம்மீடியட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. பட் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைன் டைமிங்னு நான் சொல்கிறேன் இல்லையா, அதற்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த டைமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஜஸ்ட் பிலீவ் இன் த யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான தெளிவான பாதையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கடினமான இந்த பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஆங்ஷியஸ் ஆகும், ரொம்ப ஒரு பயம் உண்டாகும், ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகும். நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியாத இந்த நிலையில் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வெளிச்சம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் தான் உண்மை. சூரியனை நம்புங்க. சூரியனை தினசரி பார்த்து ஒரு 5 நிமிஷம் நின்று உங்களுடைய பிரச்சனைகளை அப்படியே மனமுணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே எரிஞ்சு போய் நல்ல அழகான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்கள் முன்னாடி நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். பணம் உங்களை வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். 111, என் வாழ்க்கையில் நான் தேடிக்கிட்டு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் என்னை வந்தடையுது அப்படின்றதுக்காக 111 அப்படின்ற இந்த ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் காட்சை பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்கான இந்த கடினமான பாதை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஆனாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதை நேருக்கு நேர் சந்திக்கும் பொழுது ஒரு அச்சுறுத்தல், ஒரு பயம். ஆனால் புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே நிறைய அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க. அவங்கள மீறி உங்களுக்கு தவறான விஷயங்கள் எதுவும் நடந்துராது, அவமரியாதை நடக்காது அப்படின்றத மட்டும் நம்புங்க. ஒரு மிராக்குலஸான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையை தேடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தான் இந்த மினி டேரோ ரீடிங் வழியாக நான் பார்க்குறேன். இந்த காட்சை பார்க்கும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுது, நீங்கள் தவறான மனிதர்களை நம்பியிருக்கீங்க, தவறான நேரங்களில் தவறான விஷயங்களை செஞ்சுருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு தோணுது. அது என்ன தவறான நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தோணியிருக்கும், இன்ட்யூட்டிவாக உள்ளுணர்வு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது சரியான நேரம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ யாருக்காக இதை செய்கிற, கொஞ்சம் பொறுமையாக இரு, இதுதான் நான் சொன்ன சைனாக கூட இருக்கலாம்.
உங்களுக்கு அந்த அச்சுறுத்தல் வந்திருக்கும், வேண்டாமே கொஞ்சம் தள்ளி பண்ணலாமே அப்படின்னு தோணியிருக்கும். ஆனாலும் வேற யாரோ ஒருத்தர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக இந்த பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் உங்கள் காஜ் வழியாக நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது உண்மை அப்படின்னா 5-5 அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் நீங்கள், உங்களுடைய மிஸ்கால்குலேஷன்ஸ், மிஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், தவறான நேரங்களில் நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் மற்றும் தவறான மனிதர்களை நம்பினதற்கு தான் இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றத திருப்பி திருப்பி கேட்காம, இதையும் உங்கள் காதில் தான் நான் பார்க்குறேன், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்காம, இனிமேல் என் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்க போது, நிறைய செல்வம் நிறைந்த வாழ்க்கையை தான் நான் வாழப்போகிறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையான குரல், அது மட்டும்தான் உங்ககிட்ட இருந்து கேட்கணும். இதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லும் பொழுது, எனக்கு மட்டும் ஏன் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்னால் மட்டும் ஏன் இவ்வளோ பணத்தை அழகாக ஈர்க்க முடியுது அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு இந்த பிரபஞ்சத்தை கேட்கும் பொழுது, நிறைய பணத்தை உங்களால் ஈர்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் பணம் சம்பாதிக்க சம்பாதிக்க உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஏற ஏற கேட்கும் பொழுதே நல்லா இருக்குல்ல, அப்படியே பணம் உங்கள் மேலே கொட்டுற மாதிரி நினச்சிக்கோங்க. ஷவரை திறந்தால் தண்ணி ஒழுகும் பொழுது எப்படி நம்ம மேலே தண்ணி ஒழுகுமோ அந்த மாதிரி பணம் உங்கள் மேலே அப்படியே கொட்டுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி பணம் உங்கள் மேலே கொட்டும் பொழுது கிராட்டிடியூடாக மற்றவர்களுக்கும் அதில் ஒரு பங்காவது 1% மற்றவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கொடுங்க. இந்த வாக்குறுதி நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்களை உண்மையாக்கும். உங்கள் மைண்டை காமாக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான ஞானம் விளங்கும். அப்போ தான் எது தேவை எது தேவையில்லை அப்படின்ற பிரித்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே கிடைக்கும். உங்களுக்குள்ளேயே அந்த சக்தி இருக்குது, ஒரு இன்னர் கைடன்ஸ் உங்களால் உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். 5207 இந்த எண்ணை டெய்லி நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பண ரீதியான மிரக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். இந்த எண்ணை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸும் பறந்து போயிடும். பொருளாதார நெருக்கடியோட உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். பல வழிகளை அவங்கள தேடிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஒரு வழி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.